ஹல்லேலூயா ஹல்லேலூயா அத விசேஷ தவசக் இந்த ஒரு விசேஷமான நாள் மே விசேஷ தவசே அப்படி எக்காக் பெஹதிலி இந்த விசேஷமான நாள்ல ஒரு காரியம் தெளிவா இருக்கின்றது சமஹர தேவால் கரண்ட அமாருய் சில காரியங்களை செய்வது கஷ்டமாயி சமஹர தேவால் கரண்ட பே கீழ கீனோ சில காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க சமஹர தேவால் கல நோஹக கீனோ சில காரியங்களை செய்ய முடியாது ஏலாதுங்கறாங்க நம்ம ஒபட ஆபஹம தக்கிரம கரண்ட கெமதி அப்பே தேவியன் வஹன்சே சமக சியல்ல தேவியன் வஹன்சிட கரண்ட புலு ஆனால் நான் சொல்ல விரும்பறேன் தேவனால் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் தேவியன் வஹன்சிட ஸ்ரீலங்காவ நவத ஹரிஸ்தானேட கே தேவனுக்கு இலங்கை தேசத்தை மறுபடியும் நல்ல இடத்துக்கு கொண்டு வர முடியும் தேவியன் வஹன்சே ஒபே ஜீவிதே ஒபே பவுலே ஒபே சபஹாவே ஒபே ராட்டே புதும தேவால் கரமின் சிடினுவா தேவியான் வஹன்சேவ காட்டத் நதர கரண்ட பே தேவன் உங்களுடைய குடும்பத்திலும் தேசத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அதை யாராலும் நிறுத்த முடியாது மேவனி வகவானுவக இப்படிப்பட்ட காலநிலையிலே அப்படி பய வேண்டும் ஒண்ணே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏய் ஏன் தேவியான் வஹன்சிகே வச்சனே கியனவா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்திம காலே கடைசி நாட்களிலே அந்திம தவஸ்வல கடைசி நாட்களிலே மே தேவால் வெண்டே யானவா இந்த காரியங்கள் நடக்கும் என்று தேவியான் வஹன்சிட லதியாயிட்ட மம கியன்னே தேவனோடு நெருக்கமாய் இருப்பவர்கள் நான் சொல்லுகிறேன் ஒபட விருத்துவ கௌருத் நகி சிட்டின்னே நேத்தாம் உங்களுக்கு விரோதமாய் யாரும் எழும்பா விட்டார் ஒபட விருத்துவ பீடா என்னே நேத்தாம் உங்களுக்கு விரோதமாய் உபத்திரம் வரா விட்டார் ஏனங்க ஒப ஹரி கிறிஸ்தியானி காரெத்த நெத்த கேல ஹோயல பலண்டு நீ சரியான கிறிஸ்தவனா இல்லையா என்பதை பார்த்து ஒப வேட போலே ஒப ஹொந்த கிறிஸ்தியானி காரே நீ வேலை செய்யும் இடத்துல நல்ல கிறிஸ்தவ அசல்வாசின் அத்தர போகுந்த கிறிஸ்தியான காரே ஆயிலாறு மத்தியில் நல்ல கிறிஸ்தவனா மினிசுண்ட பேணுவாத வெனச மக்கள் மாற்றத்தை காண்கிறார்கள் கல் அங்குரு தியனோவாகே கினி அங்குரு தியனோவாகே ஒபே ஜீவிதே ஒன்ற பிரஷ்ட வேணுவாத மக்களுடைய தலைக்கு மேல் அக்கினி இருப்பது போல உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கின்றதா அந்திம காலே கடைசி காலத்திலே ஒப்பட விருத்துவ மினிசு நகைசிட்டு விரோதமாய் மக்கள் எழும போகிறார்கள் மெவெனி தத்துவே காப்பி சிட்டின்னே இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி பேலுவத் பவுல குடும்பத்தை பார்க்கும் பொழுது அப்பே லங்காவே பவுல் ஜீவித்த பேலுவோர் எங்களுடைய இலங்கை தேசத்தின் குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பவுல நிதாக சக்னே அது குடும்பத்தில் ஒரு சுதந்திரம் விடுதலை இல்லை பவுல கடா கப்பல் வெளா தீன அவஸ்தாவ தம்மை அப்படி தக்கின்னே குடும்பம் உடைந்த நிலையில் தான் காணப்படுகிறதை தான் காண்கின்றோம் பவுலே போகோ பிரஷ்ன தீனோ குடும்பங்கள் அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது அப்பே லங்காவே தன்னோது அப்பே விவாகவில் ஹொந்தமதே எங்களுடைய இலங்கையில் திருமணத்தில் இருக்க முக்கியமான நல்ல காரியம் என்ன தெரியுமா அப்பி இகன்ன தீனவா குட்டி கேவத் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம் அடி வாங்கினாலும் ஒன்றாய் போக வேண்டும் பிசாசு குழம்பினாலும் குடும்பத்திலே நாங்கள் ஒன்றாக உலகத்துக்கு காண்பிக்கிறோம் எங்களை யாராலும் பிரிக்க முடியாது ஆனா உள்ள உள்ளுக்கோ வீட்டுக்குள்ளயோ பெரிய பிரச்சனையில் இருக்கின்றோம் உபதன்வாத தருண சியதிவி நசா கனிமே சியட ஹெட்ட துணாக் தருண சியதிவி நசாகனிம் விழா தியன்னே தாத்தல நதி பவுல் விழாய் தகப்பன் இல்லாத குடும்பங்களில் தான் நூற்றுக்கு 63 விதமான வாலிபர்கள் வாலிப வயதிலே தற்கொலை செய்து சியட்ட அணுவா கிளமாய் கெதரிங் பெனல துவல தியன்னே சியட்ட அணுவா தாத்தல நதி பவுல் வலை அப்பா இல்லாத குடும்பங்களில் தான் 190 பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள் தருண தருணியான் ஹிரபாரே சியட்ட அசுபஹக் ஹிரபாரே இன்னே தாத்தல நதி பவுல் வலை வாலிபர்கள் 185 விதமான சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் தகப்பன் இல்லாத குடும்பங்களிலே பவுல கட்ட தேசியாக் நத்துவ சிட்டின்ன புலுவாங் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தேசம் இல்லாமல் இருக்கலாம் அங்கிருந்து ஹுதராகன் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பவுல கட்ட தேசியாக் நத்துவ சிட்டின்ன புலுவாங் குடும்பத்துக்கு தேசம் ஒன்று இல்லாமல் இருக்கலாம் நமு தேசிய கட்ட பவுல நத்துவ சிட்டின்ன தேசத்துக்கு ஒரு குடும்பம் இல்லாமல் இருக்க முடியாது இதனை காமின் கீனோ எத்தனை பேர் ஆமின் சொல்லுகிறீர்கள் பட என்ன தேசிய சிட்டின்ன பே பவுலக் நத்துவ ஒரு தேசம் இருக்க முடியாது குடும்பம் இல்லாமல் மே கால புதும காலைய இந்த நாட்கள் மிகவும் ஆச்சரியமான மே காலட்ட மே ஹத்தவெனி நிதஹஸ் ச சமரண தவசே மம்ம ஒபட கியனோ மே காலே எக்க விசந்துமாய் தியன்னே இந்த 70th ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாந்த நாள் நான் சொல்கிறேன் இந்த காலத்திலே ஒரே ஒரு விடுதலை மாத்திரம் நமக்கு மே ரட்டட எக்க விசுந்துமாய் தியன்னே ஒரே பதில் தான் நம் தேசத்துக்கு இருக்கின்றது மே விசுந்தும கோல் பேஸ் பிட்டி பிட்டனி எனமே அத மே விசுந்தும என்ன இதற்கான பதில் அங்க கோல் பேஸ்ல நடக்கிற காரியங்களில் அல்ல மே விசுந்தும என்ன பாராளுமன்ற எனமே இது பாராளுமன்றல இருந்து வருகிற பதிலும் மே விசுந்தும என்ன தேசபாலனை துளின்னமே அரசியல் உண்டாக வருகிற விடுதலையும் அல்ல மே விசுந்தும என்ன இயேசு கிறிஸ்து சுவாஹன்சகே சபாவதுளின்
இயேசு கிறிஸ்துவின் சபை கூடாக மாத்திரமே மனிதர்களை மாத்திரமே உங்களை தான் அபிஷேகம் ஆவியினாலே ஆத்மேன் கிரியா கரண்ட புல்லுவான் தேவியான் வஹன்சிகே தருவாண்ட பாமனாய் ஆவிலே செயற்பட முடியும் தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே தொக்கமலா கிரியா கரண்டே ஓங்கே பலேங் ச ஓங்கே சக்தியேன் மற்ற எல்லாரும் அவங்க பலத்தினாலும் அவருடைய சக்தினாலும் செய்கிறார்கள் மே காலே ஆத்மேன் கிரியா கரண்ட நத்தம் சபாவ சபை இந்த நாட்களிலே ஆவிலே செயற்படா விட்டால் அபி லங்காவட லுகு அகௌரவயக் கர்ணோ இலங்கை தேசத்துக்கு நாங்கள் ஒரு அகௌரவத்தை கொண்டு வர அபி லங்காவட விசுந்து மக்கேன்னே நாங்கள் இலங்கை தேசத்துக்கு பதிலை கொண்டு வருவதில்லை தேவியான் வஹன்ஸ் அப்படி கேனவா தேவன் நமக்கு சொல்கிறார் அபி ஆத்மேன் கிரியா கரண்டோனி கேனா நாம் ஆவியிலே செயற்பட வேண்டும் ஹபாகுக் அநாகத வக்த்ரூம் என்ன மெஹம கிவா ஹபாகுக் தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்கிறார் அபி கே ஹபாகுக் துனே தேக ஹபாகுக் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசி கேட்போம் கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன் எனக்கு பயம் உண்டாயிற்று கத்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்ரீலங்கா அவசியாய் தேவியான் வஹன்சக மேதிஹத்காரகம இலங்கை தேசத்துக்கு தேவனுடைய மத்தியஸ்தம் தேவைப்படுகின்றது இப்போ மதகாதி சுனாமிய அதிவெச்ச காலே சுனாமி ஏற்பட்ட காலங்கள் ஞாபகம் நத்தங் யுத்தே திகின் திகட்ட கிஹில்ல போஹோ ஆய மரண காலே தொடர்ந்து யுத்தத்தினால் अनेகல் மரித்து போன நாட்கள் ஞாபகம் வட மதகாய காலே அபி அனயன தன தேவியான் வஹன்சேகே வச்சனே பிலிகாத்த மினிஸ் நாங்கள் அந்த நாட்களில் போன போன இடங்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் தேவியான் வஹன்சேட ஹருணா போஹோ ஆய தேவன் பக்கமா எல்லாரும் திரும்பினார்கள் வஹல திபுன சபாவன்னு அரின்ட புலுவாங்குனா மூடப்பட்ட சபைகள் எல்லாவற்றையும் திறக்க முடியாத இருந்தது ஏ காலே போஹோ ஆய தேவியான் வஹன்சே வந்துருகாத்தா அந்த நாட்களில் अनेक தேவனை அறிந்து கொண்டார்கள் ஐ சியலு தேக்ம அசமத்துனஹம ஓன் தேவியான் வஹன்சே சேவைவா எல்லாவற்றிலும் தோல்வி அடையும் பொழுது தேவனை தேடினார்கள் நம்ம திக்மனிட்ட ஓன்ட தேவியான் வஹன்சே அமதகோனா ஆனால் உடனடியாக தேவனை மறந்து விட்டார்கள் அபி ஆக்னா கரண்டோனி தேவியான் வஹன்சே ஸ்ரீலங்காவட அது ஆசிர்வாத கரண கொட்ட அப்பிட்ட ஜாத்தியா கட்டியட்ட தேவியான் வஹன்சே புதும பிபிதீமக் நவ பிபிதீமக் தே கியலா நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஜாதியாக ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் ஒரு புதிய எழுப்புதலை தருவார் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அபியாக்னா கரண்டோனி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் வஹனம் கோஹமத மேக வேண்ணே எப்படி நடக்கும் நீங்க கேட்கலாம் தேவியான் வஹன்சே அப்பிட்ட பிலிதுரு தேனவா தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்கின்றார் உங்க அக்காய ஹொந்தர தன்ன பதையா கப்பி கேவண்டே எனவா எல்லோரும் நல்ல அறிந்த ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் அப்பி கேவமு தேவனி லேக்கம் ஹத்தே தா ஹத்தர இன்று நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் மங்க உபட கேனவா தேவனி லேக்கம் ஹத்தே தா ஹத்தர அப்பி எக்கட்ட கேவமு ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை ஒன்றாக நாங்கள் வாசிப்போம் சப்தனக திரியதிக பல்ல நத்தம் பைபிளே பல்ல ஒன்றாக நாங்கள் பார்த்து நாங்கள் வாசிப்போம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்பே தேசிய சுவவெண்டனாங் தேவியான் மகன்ஸ் கோமது பட்டாங்கன்னே மாகே நமதரண மாகே செனக நம் தேசம் சுகம் பெற வேண்டுமானால் என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் மகே செனகன் தமை பட்டாங்கன்னே என்னுடைய ஜனங்களிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் தேவியான் வஹன்சே தேவன்னே நிவசட அங்கிலி திக்கறன்னே
அங்கே தேவனால் இருக்கிற அந்த வீட்டுக்கு தேவன் கரத்தை நீட்டுவதில்லை. தேவனுடைய வீட்டுக்கே கையை நீட்டுகின்றார். தேவன் அவருடைய வீட்டுக்கே விரலை நீட்டுகின்றார். கிறிஸ்தியானிக்காரன் හැරිට අපි හුඟක් කරේ අපි අරයට බනිනවා මෙයාට බනිනවා මේ පක්ෂයට බනිනවා අර ජනාධිපතිට බනිනවා නමුත් දෙවියන් වහන්සේ කලන්ට බැන්නේ නැහැ. அங்கே கிறிஸ்தவர்களாக நாங்கள் அவர்களுக்கு ஏசுகிறோம், இவர்களுக்கு ஏசுகிறோம், அந்த கட்சிக்கு ஏசுகிறோம், ஜனாதிபதிக்கு ஏசுகிறோம். ஆனால் தேவன் அப்படி பார்ப்பவர் அல்ல. தேவன் வஹன்சே அப்படி கேனோ உம்பல ஹரியட ஜீவத். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சரியாக வாழ வேண்டும். மகே செனக ஹரியட இந்த. என் ஜனங்கள் சரியாக இருக்க வேண்டும். உம்பல தமை அத்த தன்னே. நீங்கள் தான் உண்மை அறிந்திருக்கிறீர்கள். உம்பல சியல்ல தன்னவா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். மகே செனக ஹரியட ஜீவத் வேண்ட. என்னுடைய ஜனங்கள் சரியான நேர்வழியில் வாழுங்கள். உனா தேவன் வஹன்சே மாட்ட கிவே வங்க சபாவட கிவே. தேவன் எனக்கு சொன்னது நான் சபைக்கு சொன்னேன். புத்தா மகனே ஹரியட ஜீவத் வென்ன. சரியாக வாழ். கெலிங் எவ்ரிதிங். நேர்வழியிலே நட. இதுரு டிக மங்கரன். மிகுதியானதை நான் செய்கிறேன். மதகத ஞாபகம் இருக்கிறதா? ஹரியட ஜீவத் வென்ன. சரியாக வாழ்க்கை வாழ். கெலிங் எவ்ரிதிங். நேர்வழியிலே நட. இதுரு டிக மங்கரன். மிகுதியானதை நான் செய்கிறேன். உன்ன அப்பே கோட்டஸ். இதுதான் எங்களுடைய பகுதி. அப்ப ஒக்கமல கேமு எக்கட ஹரியட ஜீவத் வென்ன. சரியாக வாழுங்கள். சரியாக வாழுங்கள் சொல்லுங்கள். சரியாக வாழுங்கள். கெலிங் எவ்ரிதிங். நேர்வழியில் நடங்கள். மிகுதியானதை நான் செய்வேன். தேவனுடைய ஜனங்கள் சரியாக இருக்கும் பொழுது தேசம் சுகம்படும். என்னிடத்திலும் இந்த வருடத்திலே நாங்கள் அப்போஸ்தல புத்தகத்தில் இருக்கிறோம். இன்றும் நான் அப்போஸ்தல புத்தகத்தில் ஒரு அதிகாரத்தை தெரிவு செய்கிறேன். அப்போஸ்தல 12 அதிகாரத்தை பார்க்க போகின்றோம். ஏன் செபிக்கும்படி சொல்லுகிறார் என்று அப்போஸ்தல 12 நாங்கள் பார்க்கின்றோம். தேவனுடன் வெற்றியான செபத்தின் பிரதிபலனை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி பைபிளே கேனுவா தேவால் ஹரியட யான் நதி கோட்ட காரியங்கள் சரியான வழியிலே பிரச்சனையன கோட்ட பிரச்சனைகள் இருக்கு பலபுரத்துவக் நதி கோட்ட எதிர்பார்ப்பில்லாத நேரத்தில் அபிட பெஹதிலிவ தேவன் வஹன்சே மார்கயத் தேனவா. தேவன் தெளிவான ஒரு வழியை நமக்கு காண்பிக்கின்றார். ஏ காலே சபாவ அந்த நாட்களிலே சபை பாலகவரு தென்னே கிட்டியா பிரதான பிரதான போதகர் இருவர் இருந்தார்கள். யாக்கோப் சக பேத்ருஸ் பேத்ரும் யாக்கோபும் சபாவட ஹுங்கக் பீடாவா சபைக்கான உபத்திரங்கள் வந்தது. ஹெரோத் ராஜதுமா சபாவட விருத்துவ நக்கா ஹெரோத் ராஜா சபைக்கு விரோதமா எழுமினார். சபாவ நதிகரண்ட படங்கத்தா சபையை அழிப்பதற்கு திட்டம் கொண்டார்கள். மிக ஹொந்தட அகண்ட கிரியா 12 1 சிட்ட பஹ அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தல் 12 அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்பட தொடங்கினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்திலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லா அப்பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பாஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியிலே கொண்டு வரலாம் என்றெண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகனை ஏற்படுத்தி 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அந்த காலத்திலே வாலிப ஒரு அனுபவம் இல்லாத ஒரு சபையாக காணப்பட்டது. பழவனி பாஸ்டர் யாக்கோப் பாஸ்டர்ல தென்ன கிட்டியா எக்கட்ட பாஸ்டர் கர்ல எக்க பாஸ்டர் கனே யாக்கோபு மேருவா அங்க 2 போதர் இருந்தார்கள். முதலாவது போதர் யாக்கோபை அங்க ஏரோது ராஜா கொன்று விட்டான். ஏரோது ராஜா துமா ஹொந்த தேசபாலனாக்னிக். ஏரோது ராஜா ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி. ஓ தக்கஹம யாக்கோப் மெர்னஹம மினிஸ்ஸுங் ஹரி சந்தோஷுனா ஓ தக்க தக்கின் நதி சந்த தீனோ மேகே வெடிபுர உனாத கரே பேத்ருஸ் பூஜக துமாவத் கிலதம்ம ஹிரே
இங்கொழுது அவரை கொலை செய்யும் பொழுது ஜனங்கள் அதுக்கு விருப்பப்பட்டார்கள். ஆகவே இதனூடாக ஜனங்கள் குழம்புவார்கள் என்று சொல்லி பேதுருவை சிறையிலே போட்டார். முதலாவது கைது செய்தார்கள், அதன் பின்பதாக பேதுருவை கொலை செய்தார். மே அவஸ்தாவேதி சபஹவ மொனாதகரே, இந்த சந்தர்ப்பத்திலே சபை என்ன செய்தது? விடுதலை வேண்டும் என்று அதை செய்தார்களா? ஓன் கீல ஸ்ட்ரைக் எகாக் தம்மர், அந்த இடத்துல வேலை நிறுத்தம் செய்தார்களா? நத்தங்க ஓன் மே கடு அரகன கீல ஹெரோத்கே சொல்தாது அந்த என்னது, பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே போர் வீரர்களோடு அங்கே போராடினார்களா? நே, அப்படி செய்யவில்லை. ஓன் தன்னாத முனாதகரே, அவருக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? ஓன் கே ரஹசி கத ஆயுதே ஓன் அத்தட கத்தா, அவருடைய ரகசியமான ஆயுதத்தை கரங்கள் எடுத்தார்கள். காட்டவாத் பராஜித கரண்ட பெரி ரகசிகத ஆயுதே அத்தட கத்தா, யாராலும் தோல்வியடைய செய்ய முடியாத ரகசிய ஆயுதத்தை கரங்கள் எடுத்தார்கள். முனாதமே ஆயுதே, இந்த ஆயுதம் என்ன? ஹம துராத்ம வசாதி பென கோட்ட தரவால் அரின ஆயுதே, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் பொழுது கதவுகளை திறக்கிற ஆயுதம் யாக்னாவ. செபம் அமதக்கரண்டேபா, மறந்து விட வேண்டாம். சத்த பஹக்கட சமஹராய கணம் கண்ணினே, ஒரு சிலர் 5 சதத்துக்கு ஒரு கணக்கு அதே தீன ஹொந்தம பலபத்ம ஆயுதே, உங்க கையில் இருக்கிற மிகவும் பள்ளமான ஆயுதம். மனுஷ்யாட நதர கரண்ட பெரிய ஆயுதே, மனிதனால் நிறுத்த முடியாத ஒரு ஆயுதம். யக்ஷாட நதர கரண்ட பெரிய ஆயுதே, பிசாசுக்கு நிறுத்த முடியாத ஆயுதம். செபம் செபம் அநேகர் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லா பிரச்சனையும் முன்கொடுத்து அங்கேயும் ஓடி கடைசியா ஜபத்துக்கு வருகிறார்கள். ஆனால் நாங்கள் முதலாவது ஜபத்துக்கு வர வேண்டும். ஜபத்தில் தான் நாம் வெற்றி பெற முடியும். யாக்னா கரண்டு கோஹமது இக்மன்ட் கியாண்டேனோ தேவல் ஹத்தராக் பலவேனிக்கு அப்பி உணர்ந்து யாக்னா கரண்டு எழுதி கொள்ளுங்கள். ஒரு குறிப்பில் ஏதாவது எழுதி கொள்ளுங்கள். 4 காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக ஊக்கமாக ஜெபியுங்கள். முதலாவதாக ஊக்கமாக ஜெபியுங்கள். உணாது விதனை கியாண்டே சபாவ ஓஹு உதேச பஸ்வனி பதே திவ்யான் வஹான் சேட்ட உத்தாக்ம யாக்னா கலா. இங்கே அப்போஸ்தலர் 12:5 சொல்லுகிற சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். உணர்ந்து எங்க யாக்னா கரண்டு ஊக்கத்தோட ஜெபமணினார்கள். நிக்கங்கோஹே யாக்னா கரண்டேப்பா, சும்மா அப்படி ஜெபிக்க வேண்டாம். மத்தேயு 18:8 மெஹம கியனவா, மத்தேயு 15:8 இப்படியாய் சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கணம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஒரு சிலர் உதடுகளிலே ஜெபிக்கிறார்கள், உள்ளத்திலே ஒன்றுமில்லை. மேலோட்டமாய் ஜெபிக்கும் பொழுது மேலோட்டமாய் தான் பதிலும் வரும். இரண்டாவது காரியம் இடைவிடாமல் உற்சாகமாய் ஜெபிக்க வேண்டும். அப்பி உத்யோகி மத்து யாக்னா கரண்டோனி, நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். கிரியா 12 பஹை ஆபஹகினோ கியோ மெத்தன சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். எஹெத் பேத்ருஸ் ஹிரகே ரகவல கரன் ரத்தி நுமுத் சபாஹவ ஓஹு உதேசா தேவியன் வஹான் செட்ட உத்தாக்ம யாக்னா கலே. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி
ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இடைவிடாமல் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். சமஹராய் ஆக்னாகரன் மேஹமாய் ஒரு சிலர் இப்படித்தான் ஜெபிக்கிறார்கள். சுவாமினி ஆண்டவரே பேத்ருஸ் நிதாஸ் கரண்ட நத்தங்க ஓனே கக்கரண்ட பேதுரு விடுதலை ஆக்கு இல்லாட்டி ஏதாவது செய்யுங்க. நான் வேண்டேப்பா மாம் பொருள் நம்ம கியான் இருக்க வேணா நான் பொய்யெல்லாம் சொல்லுகிறது. ஐ பாஸ்ட் அப்பி ஆக்னா கரலா கரலா தாங்க எப்பா வெளா தியன்னு போதகரே ஜபித்து ஜபித்து இப்ப வெறுத்து போய் கிடக்கு. சுவாமினி முதல் பிரச்சனை தனி மந்தன்ன சுவாமினி ஓனே கக்கரகன் பண பிரச்சனையா இருக்கு ஆண்டவர் ஏதாவது செஞ்சு சொல்லுங்க. இருக்கின்றன உங்களுடைய சபைக்காக எப்பொழுது கடைசியாய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணீர்கள்? தேசத்துக்காக எப்பொழுது கடைசியாய் ஊக்கமாய் ஜெபித்தீர்கள்? ஏனென்றால் உதடுகளிலே மாத்திரம் வார்த்தைகளை புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எம்முடைய இருதயத்தினால் நான் ஜெபிக்காவிட்டால் தேவனுடைய இருதயத்தை பதிலா எனக்கு கொடுப்பாரா என்பது முடியாது. தேவியன் வாஞ்சே அப்படிங்கிற முழு ஹதவத்தையும் சுயன்னாட்ட தேவியன் வாஞ்சே ஹம்பவே முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் தேவனை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு அப்பி ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். அப்பி ஒன்றாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் 12:5 சிறைச்சாலையிலே பேதர் இருக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? சபை அவர்களுக்கு ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அவங்க கரண்ட பலே வடி வேணும். ஒருமனப்பட்டு ஜெபிக்க 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 வல்லமை அதிகரிக்கும். பவுல் குடும்ப பிரச்சனை வரும் கணவனும் மனைவி ஒன்றாக ஜெபிக்க வேண்டும். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டு பேர் ஒரே பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மத்தியில் ஒரு காரியத்தை செய்வார். உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை கூட இன்னொருவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப எக்கட்ட கரண்டேனோ நாங்கள் ஒன்றாக ஜெயிப்போம். அந்திம காரணம் கடைசி யாக்னா கரண்ட ஜெபியுங்கள். யாக்னா கரண்ட ஜெபியுங்கள். யாக்னா கரண்ட ஜெபியுங்கள். அதஹில்ல திப்பத் அதஹில்ல நதத் யாக்னா கரண்ட. விசுவாசம் இருந்தாலும் விசுவாசம் இல்லாவிட்டாலும் உணர்வு இருந்தாலும் உணர்வு இல்லாவிட்டாலும் ஜெபியுங்கள். உங்கள் உணர்வு எப்படி இருந்தாலும் விசுவாசம் எப்படி இருந்தாலும் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். மூணாவது
அப்போஸ்தலர் 12 ஆம் அதிகாரத்தில் சபைக்கு என்ன நடந்தது? உங்க எக்க பாஸ்டர் கெனக் மறுவார் யாக்கோப். யாக்கோப் என்ன போதகரை மரித்து விட்டார். தேவி பாஸ்டர் ஹிரேதால மரண்டு இன்னகொட்ட. இரண்டாவது போதகரை சிறையிலே போட்டு கொலை செய்ய இருக்கும் பொழுது உங்க அதஹில்ல ஹீன வேளா. அவருடைய விசுவாசங்கள் குன்றி போனது. உன் பய ஹிட்டியே. பயத்தோடு இருந்தார்கள். உன் தன்னோ மேக ஹரியன்னே நே. இது நடக்க போற காரியம் அல்ல என்று நினைத்தார். கிஹிர்லா காகே ஹரி நிவசக தொரவால் வாகேன. வீடை மூடிக்கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க அதை ஹில்ல குத்னே. அவர்கள் விசுவாசம் இருக்கவில்லை. ஆனால் ஒரு மனப்பட்டு ஜெபித்தார்கள். அவங்க யாக்னா கர்ண கொட்ட. அவங்க ஜெபிக்கும் பொழுது கிசிம சமஹர் சக்கையா கேத்துவ. எந்த சந்தேகமும் இல்லாமல் சக்கே திபுன யாக்னாவ ஹெரோத் வடா பலவாத். சந்தேகம் உள்ள ஜெபம் அங்கே ஏரோதே பார்க்கிலும் வல்லமையா இருந்தது. சகே சமக யாக்னாவ ஹெரோத் வடா பலவத். சந்தேகத்தோடு இருக்கிற ஜெபம் ஏரோதே பார்க்கிலும் வல்லமை உள்ளது. சகே சமக யாக்னாவ அபாயட வடா பலவத். சந்தேகத்தோடு ஜெபிப்பது நரகத்தை பார்க்கிலும் பயங்கரமானது. இதுரே காமென் கீனால் சொல்லுகிறீர்கள் விளங்குகிறதா? சமஹாலட அது இல்லனே. ஒரு சிலருக்கு விசுவாசம் இல்லை. ஹீனவேலா அவர்கள் குன்றி போயிருக்கிறார்கள். சரியில்லை. ஆனால் ஜெபம் இருக்கிறது. மென்ன சங்கவுன் ஆயுத. இதுதான் மறைக்கப்பட்ட ஆயுதம். அனே சுவாமினி மட்டமே கக்கியா கண்டத் பண்ணனே ஏ மம உபவான் சிட்ட மேக பார கரணும். ஆண்டவரே எனக்கு சொல்ல கூட முடியாது, ஆனால் இதை உம்முடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அனே சுவாமினி ஆண்டவரே உபவான் சிட்ட மாவே நோதுதான். என்னுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதோ தெரியவில்லை. உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். சபாவை ஆக்னா கர சபை ஜெபித்தார்கள். உன் விசுவாசிக்கிறேனே. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஏனென்னு நான் சொல்லுகிறேன் காப்பாற்றுகிறார்கள். வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்படி போகும்பொழுது கதை திறக்கப்படும். நான் உள்ளே போனோம் மறுபடியும் மூடப்படும். ஏவா ஷாப்பிங் மால் வேல்ட் அண்ட் இஸ்லா கிரியா பொத்தடாவா. அது ஷாப்பிங் மால் வரும் முன்பதாக அப்போஸ்தலர் பேத்ரு செட கொண்ட எக்கட தோர ஷ்கல கியா பேத்ரு சிலேடாவா ஷ்கல வேஹுனா. ஏ காலே விதுலி பலே திப்பெத்னே. அந்த நேரத்துல மின்சார வல்லமை இல்லாத நாட்களும் பேதிர் வரும்பொழுது அங்கே கதவுகள் திறக்கப்பட்டது. நமோ சுத்தாத்ம பலே திபுனா. ஆனால் பரிசுத்தாவின் வல்லமை. ஹalleluya ஹalleluya சுத்தாத்ம பலே திபுனா. பரிசுத்தாவின் வல்லமை இருந்தது. பேத்ருஸ் நிதஹசுனா. பேதுரு விடுதலையானான். பேத்ருஸ் கிள தட்டு கர மவுன் யாக்னா கரன் இன்ன காம்பரே. ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த கதவை பேதுரு தட்டுகிறான். ரோடா கேன குடா தெரிய அவில்ல துர ஏரியா. அந்த சிறு குழந்தை ஒன்று வந்து கதவை திறந்தது. எதக்க பேத்ருஸ் விடுதலையானு பேதுரு விடுதலையான நான் ஜெபிக்கிறோம், ஆனா அது நடக்காது எங்களுக்கு தெரியும். அப்படி யாக்னா கரன் நாங்க முன்னாள் டிஸ்டர்ப் கரான். நாங்க ஜெபித்து கொண்டிருக்கோம். நீ சின்ன பிள்ளை பேதுரு ஸ்தவத் டிஸ்டர்ப் பண்ற.
பேதுரு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் கதவை திறக்கும் பொழுது பேதுரு முன்பாக நிற்கிறார். நிதஹாஸ் முழுமையான விடுதலை, ஜயகிராஹிக யாக்னா, வெற்றி உள்ள ஒரு ஜெபம். ஐயே ஏன் ஐயே அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு பிரதான ஒரு விசுவாசம் இல்லாவிட்டாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. இதுதான் சொல்ல விரும்புகிறேன். இருக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாச பிரயாணத்தை அந்திம தத்துட வெட்டிலா இன்னொட்ட தேவியான் வஹான்சி அப்பிய வினிஷ்டிய கரான்னே தேவியான் வஹான்சி அப்பிய ஓன யாக்னாவக் கஹனவா. நாங்கள் கடைசியாக விழுந்து கிடக்கும் பொழுது தேவன் ஒருபோது எங்கள் நியாயம் விசாரிப்பதில்லை, அவர் எங்களுடைய செபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 உபே ஆயுதே கண்ட ஹரி விழாவ. சரியான நேரத்திலே உங்களுடைய ஆயுதத்தை கையில் எடுங்கள். இதனுக்கு விசுவாசம் உபே ஆக்னா கரணு கூட வினச கத்தி வேண்டியனவா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மாற்றம் வரும்னு எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? கிறிஸ்தவ தலைவர்களுக்கு உபத்திரம் கொடுத்து அவர்கள் அதிகாரத்தின் கடைசிக்கு வரும் பொழுது மறித்து போகிறார். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது யாக்கோபு மறிக்கிறார். சிறைச்சாலையிலே ஜெயகிரஹிக்கா ஏரோது வெற்றி உள்ள வீரன். நமுத் மே பரிச்சயத இவரனுகட்ட இந்த அதிகாரம் முடியும் பொழுது ஹெரோத் மரலா ஏரோது மரித்து போனார். பேத்ருஸ் நிதஹாஸ் பேத்ரு விடுதலை. தேவியான் வஹான்சகே வச்சனே தமாய் ஜெயகிரஹாய்க்கே தேவனுடைய வார்த்தை தான் வெற்றியாய் காணப்பட்டது. மனுஷ்யாகே கெமத்த தியெண்ட புலுவாங் மனிதனுடைய சித்தம் இருக்கலாம். நமுத் தேவியான் வஹான்சகே கிரமய விதிய ஈட்ட வடா பலவா. ஆனால் தேவனுடைய முறையோ அதை விட வித்தியாசமானது. மென்ன தேவியான் வஹான்சி கர்ணது இதுதான் தேவன் செய்யும் காரியம். கோம தேவியான் வஹான்சி மேவ வெனஸ்கரே எப்படி தேவனை மாற்றினார். சபஹவே துர்வல யாக்னாவகே செபே சபையிலிருந்து பலவீனமான ஒரு ஜெபம். அது துர்வல நிமே அது அப்படி சக்திமத் யாக்னாவக் கரண்ட புலுவா. இன்று எங்களுக்கு பலனுள்ள ஒரு ஜெபத்தை செய்ய முடியும்.